வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பயிரினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் குறைக்கிறதுக்கு நம்ம கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் வீக்கம், உடல் அலர்ச்சி, அப்புறம் உடல் சோர்வாக இருக்கிறது எல்லாமே குறைக்கக்கூடியதுக்கு நம்ம கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். கொள்ளுப்பருப்பை நம்ம நீரில் ஊற வைத்து அந்த நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். அதே போல் ஊளை சதை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான சக்தி வந்து கொள்ளுப்பருப்பில் இருக்கிறதால அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெயிட்டில் நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, கொள்ளுப்பருப்பில் நிறைய மருத்துவமனைகள் இதை தாண்டியும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். யாரெல்லாம் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பயிர் இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியத்தை பல பேர் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. நீங்கள் கொள்ளுப்பருப்பு நன்றாக பொடி செஞ்சு அதை வந்து தினமும் காலையில் நீங்கள் நீரில் வந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைந்து உங்களுடைய உடல் எடை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரதை நீங்களே ஒரு சில மாதங்கள்ல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏதாவது ஒரு உணவு வேளையில மற்ற உணவுகளை நீங்க சாப்பிட்றதை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளுப்பருப்பு நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை விரைவாக குறையும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அது பக்கபலமாக இருக்கும். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பயிரை நீங்க உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல் இருக்கும், புளித்த ஏப்பம் போன்றவை எல்லாம் ஏற்படும். இது அஜீரணத்துக்கான அறிகுறியாகும். மேலும் வயிற்றில் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகள்லாம் செரிக்க உதவக்கூடிய அந்த அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாமல் போகும். அப்போது நம்ம சாப்பிட்ட உணவு மீண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வெல்லாம் இருக்கும். இதை நம்ம ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்பாகவும் வெறும் வயிற்றில் கொஞ்சம் முளைவிட்டிருக்கக்கூடிய கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளு கொண்டு நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய கொள்ளு சூப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி அஜீரணம் சார்ந்த செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும். அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வராது. ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு நீங்கள் கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் வந்து சின்னவங்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரையுமே அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்று தான். இப்போ மனிதர்களினுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன், அந்த இம்யூன் பவர் வந்து லாஸ் ஆகும்போது, அது வலுவிழக்கும் போது தான் இந்த மாதிரி ஜலதோஷம், ஜுரம், அப்புறம் மற்ற மாதிரி சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள்லாம் நமக்கு வந்து உண்டாகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை நம்ம சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை எல்லாம் வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு இந்த நோய்களிலிருந்து உடல் இழந்து போன அந்த பலத்தையும் திரும்ப மீட்டுக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஜலதோஷம், ஜுரம் எல்லாம் நீங்கி போயிட்டு அதனால் உங்களுடைய உடம்புல போன அந்த பேலன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி பெற்றுக்கொண்டு ஆற்றலோடு இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி என்பது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் வந்து முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கு, அது கூட வலியோடு சேர்ந்து ரத்தப்போக்கெல்லாம் ஏற்படும். அவங்க சீக்கிரமே வந்து களைப்படையை செஞ்சிருவாங்க, களைப்படையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதி வரக்கூடிய பெண்கள் வந்து கொள்ளு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்றது நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்புகளாக இருக்கு. கொள்ளு தானியங்கள்ல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. ஸோ இது வந்து பெண்களினுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் எழுந்திருக்கக்கூடிய சத்துக்களை வந்து ஈடு செய்யும். மாதவிடாய் போது ஏற்படக்கூடிய அந்த அதிக எரிச்சல் மற்றும் வலி எல்லாம் குறைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் மென்மேலும் வராமல் தடுக்கிறதுக்கும் கொள்ளுப்பயிரை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி அதுதான் நமக்கு வந்து சிறுநீரக கற்களாக மாறி கடும் துன்பத்தை தரும். கொள்ளு தானியங்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமலே போகும் அப்படின்ற
மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் தொடர்ந்து இரவு நேரங்களில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணத்தோடைய நீரில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் அதை நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் வயிற்றில் பச்சையாக அப்படியே சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போதோ அல்லது சிறுநீரக கற்கள் தோன்றக்கூடாது என்று முன்னாடியே வந்து தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் கொள்ளு பயிர் எடுத்து வெகு வேகமாக அந்த சிறுநீரக கற்கள் வராமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையும் கரைய வைத்து நீங்க வெளியேற்றிக் கொள்ளலாம். நலமோடு உங்களுடைய சிறுநீரகம் கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சரியாக செய்யும். மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு கொள்ளு பயிரை நீங்க எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி. மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறியிருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகள் எல்லாமே அதை வெளியேற்றுவதற்கு ஆசன வாய்க்குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். இதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்றத குறிப்பிடுறோம். ஸோ இதுதான் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் நார் சத்து என்று சொல்லக்கூடிய ஃபைபர் அதிகமாக நிறைந்திருக்கு. தினமும் காலையில் நீங்கள் சிறிதளவு கொள்ளு பயிர் எடுத்துக்கும் போதோ அல்லது முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வந்தீங்க, கொள்ளு சூப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே உங்களுக்கு விரைவில் தீர்ந்துவிடும். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் முன்னாடியே தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கொள்ளு பயிரை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய அரும்பணியை கொள்ளு தானியம் செய்வதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அப்போ எல்டிஎல் நீங்க குறைச்சிக்கிட்டா தான் உங்களுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இரண்டு வேலைகளாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலை இரவு வேலைகளில் நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இந்த கொள்ளு பருப்பு நீங்க சாப்பிடும் போது இதில் இருக்கக்கூடிய லிபிட் என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ எல்டிஎல் நீங்க குறைச்சிக்கலாம், ஹெச்டிஎல் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இதனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்க குறைச்சிக்கிறதுக்கு கொள்ளு பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் நோய்கள் குணமாகுவதற்கு கொள்ளு பயிரை நீங்க எடுத்துக்கலாம். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால மெட்ராசை எனப்படக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாம மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் ஏற்படுகிறது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க கொள்ளு தானியங்களை எடுத்துக்கலாம். கொள்ளு தானியத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவுல கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணத்துடைய நீர்ல ஊற வச்சுக்கோங்க. காலையில அந்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய முகங்களை குறிப்பாக உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வரும்போது கண்களில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படுத்திருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிந்து மிக விரைவில் கண்கள் நலமடையும். அப்போ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் கண்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்று நோய்களை வந்து நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் கொள்ளு பயிரை எடுத்துக்கலாம். கொள்ளு பயிரை நீங்கள் ஊற வச்சு அந்த நீரால் கண்களை சுத்தமும் செய்யலாம். நீரிழிவு கட்டுப்படுவதற்கு கொள்ளு பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரோடு சேர்த்து சுகரும் உங்களுடைய பிளட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு கொள்ளு பயிர் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்கு. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த கொள்ளு தானியங்களில் அதிகமாக நிரம்பியிருக்கு. கொள்ளு சூப் அல்லது நீங்க கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயாளிகள்லாம் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெற்று அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பை அவங்க அதிகரிச்சிக்கலாம். சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அப்போது பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் இன்சுலினுடைய அளவை அதிகரித்து நாளடைவில் அந்த சுகர் பிராப்ளத்தில் தான் விடுபடுவதற்கு கொள்ளு பயிர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தாராளமாக நீரிழிவு நோயாளிகள் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கொள்ளு பருப்பை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். எனவே இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா சிறு தானிய வகைகளில் ஒன்றான கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. கொள்ளு பருப்பு கொண்டிருக்கக்கூடிய அதை வச்சு செஞ்சிடக்கூடிய உணவுப் பொருட்களையும் சுட சுட சாப்பிடுங்க. கொள்ளு பருப்பை வச்சு செய்யக்கூடிய அந்த சூப் கொள்ளு ரசம் அப்படின்னு சொல்லுவோம், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்றீங்க அல்லது அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.